हलो फ्रेंड्स वेलकम टू अजी किचन इनकी नम्बर वीटल पुरले वम रोम सीक्रम चिकनमा रवा लाडु एप्डी पाकपर इत रवा लाडु किचन पकमेंगू रोम ईसिया सीक्रम से वांग पाकल अवान पर अर बउल सक वैट सुगर ए அதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் ஒரு ஏலக்காயும் போட்டு நான் அரைச்சிருக்கேன் வாசனைக்காக. கடாயை காய வச்சாச்சு, அதில் ஒரு ஸ்பூன் நெய், நெய் காஞ்ச உடனே காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது போடணுன்ற அவசியம் கிடையாது. இது இல்லாமலும் நம்ம ரொம்ப டேஸ்டாக செஞ்சுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். ரவா லாடு செய்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நான் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த முறையை உங்களுக்கு நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இப்போது ஒரு பவுல் ரவா எடுத்திருக்கேன், அதுக்கு அரை பவுல் சர்க்கரை. இது வந்து ரொம்ப அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். ரவா வந்து லேசாக சூடானால் போதும், நிறம் மாறிடக்கூடாது. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அந்த நெய் ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா கிளறணும். அடுப்பை சிம்லேயே தான் வைக்கணும். நல்லா கிளறியாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த சுகரை தூக்கி இதில் போட்டு இதுவும் நல்லா கிளறணும். அந்த ரவை, சீனி, நெய் மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறியாச்சு. இந்த டைமில் நான் ஒரு கால் பவுல் பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பால். அதை ஃபுல்லாக ஊற்றியும் கிளறிக்கலாம், அல்லது கொஞ்சமாக தான் நான் ஊற்றி கிளறியிருக்கேன். இது வந்து இப்போ ரவை உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஊற்றி கிளறினோம்னா பதம் வருமா, அல்லது உருட்ட முடியுமா, அல்லது பால் அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த கவலை வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். இன்னமும் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு கையை சூடு பொறுக்கிற அளவு நம்ம உருட்ட ஆரம்பித்தா போதும். இந்த இப்போது நான் உருட்டிட்டேன். இதில் வந்து நம்ம உதிரியாக இருக்கிறதுனால ஒரு ட்ராப் 2 ட்ராப் பால் சேர்த்து, அது வந்து மிதமான சூடில் இருக்கணும். அந்த பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு உருட்டிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரவை உதிரியாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க. அது சுகரும் இருக்கிறதுனால நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா இறுகி டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ உதிரியாக இருக்குது. நீங்கள் கை சூடு பொறுக்கிற அளவு நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த உதிரியாக இருக்குது. உருட்டுறேன், உருட்ட முடியல. இந்த டைமில் நான் ஒரு 2 ட்ராப் பால் போட்டுக்கிட்டு ஒரு உருண்டை கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம உருட்டிக்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட். நம்ம ரவா லாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செஞ்ச உடனே பிட்டு காமிச்சதில் கொஞ்சம் லேசாக உதிர்ற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இது 1/2 ஹவருக்கு அப்புறம் இதுக்காகவே நான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு, ஒரு பிட்டு கூட உதிரலை. நல்லா டைட் ஆயிரும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரித்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது கிச்சன் பக்கம் போகாதவங்க கூட இந்த ரவா லாடை செய்யலாம். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.